ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். அடுத்து 90 பாசுரம். கம்சனை கொன்றோம், ஆணையை கொன்றோம், பூமியை அளந்தோம் என்று நம்முடைய செயல்களையே சொல்லும் இத்தனையோ, உமக்கு பெற வேண்டுவது சொல்லீர் என்ன? எல்லா புருஷார்த்தங்களும் அனுபவித்தேன் என்றோ அனுபவித்தேன் அன்றோ என்கிறார். இந்த பாசுரத்துல ஆழ்வார் தனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார். எம்பெருமான் கேட்கிறான் ஆழ்வாரை பார்த்து, நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் என்று சொல்லுகிறீரே, கம்சனை கொன்றோம், யானையை கொன்றோம், பூமியை அளந்தோம் என்று என்னுடைய செயல்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல தெரியாதா உமக்கு என்று கேட்க, அதற்கு ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு எல்லா புருஷார்த்தங்களும் ஏற்கனவே கிடைத்து விட்டது, அதையெல்லாம் அனுபவித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். மண்ணுலகம் ஆளேனே வானவர்க்கும் வானவனாய், விண்ணுலகம் தன்னகத்து மேவேனே, நன்னி திருமாலை செங்கனடியானை, எங்கள் பெருமானை கைதொழுத பின். இந்த எம்பெருமான் என்னுடைய சுவாமியை நான் தொழுத பிறகு எல்லாம் எனக்கு கிடைத்ததாக ஆகிவிட்டது, எதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு கிடைத்ததாக ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். பதவரை பார்க்கலாம். திருமாலை செங்கன் நடியானை, திருமாலை திருமகள் கேள்வனும், சிவந்த திருக்கண்களை உடையவனும், எங்கள் பெருமானை நன்னி கைதொழுத பின், என்னுடைய சுவாமியை கட்டி அஞ்சலி செய்து பற்றிய பின், மண்ணுலகம் ஆளேனே, இந்த லீலா விபூதியை நான் ஆளமாட்டேனோ, இந்த பூமியே இந்த லீலா விபூதியே நான் ஆளலாமே, அப்படிப்பட்ட பெருமை எனக்கு இருக்கிறது. வானவர்க்கும் வானவனாய், நித்தியசூரிகளுக்கும் தலைவனாக இருந்து கொண்டு, விண்ணுலகம் தன்னகத்து மேவேனே, நித்திய விபூதியில் எல்லா இடங்களிலும் பொருந்தியிருக்க மாட்டேனா? நித்தியசூரிகள் தலைவராக இருந்து கொண்டு நித்திய விபூதியிலையும் நான் எல்லா இடத்திலும் பொருந்தியிருப்பேனே, அப்படிப்பட்ட பலனெல்லாம் எனக்கு கிடைத்து விட்டதே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தை காட்டுகிறார். நம்பிள்ளை வியாக்கியானம் பார்க்கலாம். மண்ணுலகம் ஆளேனே, ஓர் அடி வர நின்றால் பூமி ஆளுகை எனக்கு ஒரு பணியோ, அதுவும் பெற்றேனே என்றோ என்கை. எம்பெருமானை குறித்து ஓரடி வரா வந்துவிட்டால், நான் எம்பெருமானை நோக்கி ஓரடி நான் எடுத்து வைத்து விட்டேன் என்றால், இந்த பூவுலகத்தையே ஆழ்வது கூட அது ஒரு பெரிய காரியமா? பெருமானை நோக்கி ஒரு அடி வைத்தாச்சு நாம, அப்போ இந்த பூவுலகத்தை அளப்பது ஒரு பெரிய செயலா நமக்கு என்று கேட்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம உள்ள அர்த்தத்தை பார்க்கணும். அனாதி காலமா இந்த சம்சாரத்தில் இருக்கிறோம், எத்தனை காலம்னு நம்ம சொல்லவே முடியாது, அனாதி காலமா இருக்கும். அப்படி இருக்கிற காலத்துல நாம இன்னைக்கு எம்பெருமானை நோக்கி இன்று ஒரு அடி வைத்து விட்டோம். எம்பெருமான் நம்மை இத்தனை காலம் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து அந்த எம்பெருமானை நோக்கி ஒரு அடியை நாம் வைத்து விட்டோம். அப்படி வைத்ததனாலே இந்த எம்பெருமானை நோக்கி இத்தனை அனாதி காலமாக நான் வராமல் இருந்தேன், இப்படி எம்பெருமானை நோக்கி வர தொடங்கிவிட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த உலகத்தை ஆழ்வது, இந்த நித்திய லீலாவிபூதி ஆழ்வது என்பது ஒரு பெரிய செயலா என்று கேட்கிறார். வானவர்க்கும் வானவனாய், விண்ணுலகம் தன்னகத்து மேவேனே, நித்தியசூரிகளுக்கும் அவ்வருகாய், பரமவதத்தை இருக்கை பணியுண்டோ, நித்தியசூரிகளுக்கும் மேலானவனாய், பரமவதத்தில் இருக்கக்கூடியது கூட ஒரு செயலா, அதுவும் நான் பெற்றுவிட்டேனே, பரமவதத்தில் இருந்தா என்ன அனுபவம் கிடைக்குமோ அது இங்கேயே எனக்கு கிடைத்து விட்டதே. வானவர்க்கும் வானவனாய், நித்தியசூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் உண்டான வாசி உண்டாகை, அதாவது தன்னை எப்படி தனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்தது என்று சொல்லுகிறார். நித்தியசூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் இப்ப என்ன வித்தியாசம் இருக்கோ, அதே போல எனக்கும் நித்தியசூரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும், அப்படிப்பட்ட பலனை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். வானவர்க்கும் வானவனாய், மேவேனே, ஸ்ரீ பரதாழ்வானை போலே, ஸ்ரீ வைகுண்டநாதன் தாட்பாலை கொடுத்து விடுவித்தனை. எப்படி பரதாழ்வானுக்கு எம்பெருமான் தன்னுடைய பாதுகைகளை திருவடிகளை கொடுத்தானோ, அதே போல ஸ்ரீ வைகுண்டநாதன் அவனுடைய திருவடிகளை எனக்கு கொடுத்து விடுகிறான், அவன் எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லுகிறார். வையம் மன்னி விட்டிருந்து விண்ணுமாழ்வர் மண்ணோடே, திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம் இது. எம்பெருமானிடத்திலே அடிமை பூண்டிருப்பவர்கள், அவனே எல்லாம் என்றிருப்பவர்கள், வையம் மன்னி வீற்றிருந்து இந்த உலகத்திலே நல்லா பொருந்தி இங்கேயே இருந்து கொண்டு, விண்ணுமாழ்வர் மண்ணூடே, பரமவதத்தை கூட இங்கிருந்தே ஆழ்வார்கள் அவர்கள், அப்படிப்பட்ட சக்தியை பெற்றவர்களாக இருப்பார்கள். பரமவதத்தையே இந்த பூமியிலே தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பரமவதத்தை ஆட்சி செலுத்துவார்கள். இரண்டும் இவனுக்கு விதேயமாக்குகை.
எம்பெருமான் உபய விபூதியையும் எனக்கு உரித்தாக ஆக்கிவிட்டான். இரண்டும் என்றால் நித்திய விபூதி லீலாபூதி இரண்டுத்தையுமே எனக்கு உரிமையாக்கிவிட்டான், என்னுடைய அதீனத்து கீழே ஆக்கிவிட்டான். அர்த்தஸ்ட இத்தியாதிபத்து, இது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம், ராமாயண யுத்தகாண்டத்தில் இருக்கக்கூடியது. அர்த்தஸ்ட மயா பிராப்தா தேவராஜ்யா ராஜ்யாதயோ குணாகா ஹதசத்ருஷம் ஹதசத்ரும் விஜயினம் ராமம் பஷ்யாமி சுஸ்திதம். அதாவது இதுல என்ன இந்த ஸ்லோகத்துல சொல்கிறாருன்னா, எதிரியை அழித்து வெற்றி கொண்டு விளங்கும் ராமனை பார்த்த என்னாலே, இந்த ராமனை தரிசித்த என்னாலே, எல்லா உலகங்களும் அடைந்த பயன் இருக்கும் இல்லையா, இப்ப தேவலோகத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய வைபவத்தை நான் பெற்றேன் என்றால், அப்படிப்பட்ட எல்லா வைபவத்தையும் எனக்கு ஏற்கனவே பெற்றுவிட்டதாக ஆகிவிடும், அந்த எம்பெருமானை பார்ப்பதே எனக்கு பெரிய பாக்கியம் என்று இருக்கக்கூடிய ஸ்லோகத்தையும் எடுத்து காட்டுகிறார். அன்றிக்கே வானவர்க்கும் வானவனா, இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். அன்றிக்கேன்னு போட்டால இன்னொரு அர்த்தம் என்ற அர்த்தம், வேறு விதமான பார்வை. வானவர்க்கும் வானவனாய், அதாவது பிரகலா பிரம்மாதிகள் ஐஸ்வர்யம் பெற்றேன் அன்றோ என்றுமாம். வானவர்னா இந்த இடத்துல பொதுவா தேவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீலாவிபூதியில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் என்று வைத்துக்கொண்டு, அந்த பிரம்மா முதலான தேவர்களுக்கெல்லாம் என்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அதை நானும் பெற்றேன் என்று சொல்லுகிறார். திருமாலை செங்கனடியானை எங்கள் பெருமானை நன்னி கைதொழுத பின், திருமாலை ஸ்ரீயப்பதியாய் செங்கனடியானை வத்சலனாய் எங்கள் பெருமானை எங்கள் சுவாமியானவனை கெட்டி கைதொழுத பின், போகமோட்சத்தில் எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு குறை உண்டோ என்று கேட்கிறார். ஸ்ரீயப்பதியாய், திருமாலைங்கிறதுக்கு ஸ்ரீயப்பதி என்று சொல்கிறார். செங்கன் நெடியானை, தாய் அன்பு கொண்டதனாலே அவனுடைய கண்ணானது சிவந்திருக்கிறது, குதிரை சிவந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய வத்சலன், வத்சலன்னா தாய் அன்புடையவன் என்ற அர்த்தம். எங்கள் பெருமானை எங்களுக்கு சுவாமியானவனை கெட்டி அவனை சென்று அடைந்து கைதொழுத பின், நான் அவனை வணங்கிய பிறகு போகமோக்ஷத்தில் எனக்கு ஒரு குறை உண்டோ, போகம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம், மோக்ஷம்னா பரமபதத்தில் போய் இருக்கக்கூடிய இன்பம், இது ரெண்டுமே எனக்கு குறையில்லாமல் கிடைக்கிறது, ஒன்றிலே எல்லாம் உண்டான விஷயம். எம்பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், அவன் ஒருவனை நாம் பெற்றோம் என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைத்ததாக ஆகிவிடும், அப்படிப்பட்ட விஷயம். திருமாலை பிரம்மச்சாரி எம்பெருமானையும் நான் பற்றியது, ஆழ்வார் திருமாலை என்று சொல்வதனாலே அவர் பிரம்மச்சாரி நாராயணனை பற்றவில்லை, ஸ்ரீமன் நாராயணனை பற்றினார் என்பது தெரிகிறது. செங்கன் நெடியானை, தலை சாய்த்தாரை நோக்கும்படியும், தன்னிடத்திலே வந்து சரணடைந்தவர்களை தலையை குனிந்து வணங்கினவர்களை அவன் ரட்சிக்கக்கூடியவன், அதான் செங்கன் நடியானை என்று காட்டுகிறான். ருணம் பிரவருத்தம் பிரவருத்தம் இவ மே என்றிருக்கும்படியும், அதாவது பரமபதத்துக்கு போகும்பொழுது எம்பெருமான் மிகவும் வருத்தத்துடன் போகிறான். இந்த திரௌபதியானவள் எனக்கு உபகாரம் பண்ணியிருக்காள், அவளுக்கு அந்த எம்பெருமான் கண்ணனுக்கு ஏதோ ஒரு சமயத்திலே சின்னதாக ஒரு காயம் பட, அந்த சமயத்தில் தன்னுடைய வஸ்திரத்திலிருந்து கிழித்து அவனுக்கு அந்த காயத்துக்கு ஒரு கட்டு போடுறா, அதை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இவளுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், இவள் நமக்கு இப்படி சமயத்திலே உதவி செய்தாள் என்று அந்த திரௌபதியின் இடத்துல அவனுக்கு எம்பெருமானுக்கு மிகவும் அன்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த திரௌபதிக்கு நான் நிறைய செய்ய வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அந்த திரௌபதி சபையிலே வைத்து அவமானப்படுகிறாள். அந்த சமயத்திலே எம்பெருமானை கூப்பிடுகிறாள். கூப்பிட உடனே அவன் தான் வரவில்லை அந்த சமயத்தில், ஆனால் தன்னுடைய கிருப்பையினாலே அவளுக்கு புடவை சுரக்கும்படி செய்து விடுகிறான். இதெல்லாம் செய்து அப்புறமும் கூட அவளுடைய சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறான். எம்பெருமான் தான் அதை நிறைவேற்றி வைக்கிறான். அதையெல்லாம் முடித்து கடைசியில் எம்பெருமான் பரமபதத்துக்கு போகும்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறான், கோவிந்தேதி யதா கிரந்தது யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தம் இவ மே ஹிருதயாநாப சர்பதி. அந்த திரௌபதி என்னிடத்திலே முதூரத்திலேருந்து கூப்பிட்டாள். அப்படி அவள் கூப்பிட்டது எனக்கு வட்டிக்கு வட்டி ஏறின கடன் இருந்தால் எப்படி இருக்குமோ, அதே போல என்னுடைய இதயத்தை விட்டு அகலவில்லை. நிறைய கடன் பட்டவன் ஒருத்தன் தான் அவனுடைய மனது எவ்வளவு பரிதவிக்கும், அதே போல இந்த திரௌபதியினுடைய குரலை கேட்டு என்னுடைய மனமானது தவித்தது. அவளுக்கு அருகிலே நான் இல்லையே, அந்த சமயத்தில் அவளுக்கு தடவி கொடுத்து கவலைப்படாதே நான் உன் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டாமா, அது பண்ணாமல் போய்விட்டேனே என்று மிகவும் வருத்தத்துடன் எம்பெருமான் பரமபதத்துக்கு எழுந்தருளினான் என்று நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட எம்பெருமான் திருமால் அவனை எங்கள் பெருமானை அப்பிராப்த விஷயத்தை பற்றினேனோ எங்கள் பெருமானை என்னுடைய சுவாமியை நான் பற்றினேன் தகாத விஷயத்தை நான் பற்றினேன் நல்ல தகுந்த விஷயத்தை தானே எனக்கு வகுத்த சுவாமியைத்தானே நான் பற்றினேன் அஸ்மத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் என்பது சரணாகதி கத்தியத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் அப்படி சொல்லும்படிக்கு எங்கள் பெருமானா அஸ்மத் சுவாமியின் நேர என்னுடைய சுவாமியே என்று சொல்லும்படிக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை கைதொழுத பின் உபயபூதியும் தன்னதாகை தொழுகையோட வியாப்தம் அந்த எம்பெருமானை கைதொழுதால் அதிலிருந்து என்ன கிடைக்கிறது இவனுக்கு உபயபூதியும் இவனுடைய கைக்கு வந்து கிடைத்து விடுகிறது அப்படிப்பட்ட பெருமையை கொண்டது இந்த எம்பெருமானை வணங்குதல் அந்த எம்பெருமானை வணங்கிய பிறகு எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஆழ்வார் 90வது பாசுரத்தை அனுபவிக்கிறார் அடுத்து 91வது பாசுரம் அதோடைய முன்னுரையை அனுபவிக்கலாம் பிரகிருதி வசியரான பின்பு சரீர விஸ்லேஷ சமணந்தரம் நரகம் ஒரு வகை தப்பாது ஆன பின்பு அவ்விஷயத்தை வணங்க பாருங்கள் என்கிறார் திருவடிகளிலே தலையை சாய்த்து யமன் தலையிலே காலை வைத்து திரியுங்கள் பிரகிருதி வசியரான பின்பு இந்த உலகத்திலே விஷயங்களிலே ஈடுபட்டவர்களானவர்களுக்கு பின்பு சரீர விசேஷ சமணந்தரம் அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்த பிறகு நரகம் ஒரு வகை தப்பாது கண்டிப்பா அவனுக்கு அந்த நரகம் கிடைக்காமல் போகாது உலக விஷயத்திலே ஈடுபட்டிருந்தால் என்றால் அவனுக்கு நரகம் கிடைக்கும் ஆன பின்பு அவ்விஷயத்தை வணங்க பாருங்கள் என்கிறார் இப்படி இருப்பதனாலே இந்த எம்பெருமானை நீங்கள் வணங்க பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் திருவடிகளிலே தலையை சாய்த்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் வணங்கி யமன் தலையிலே காலை வைத்து திரியுங்கள் எம்பெருமானுடைய திருவடியிலே தலையை வைத்தோம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட பெருமை கிடைக்கும் யமனுடைய தலையிலேயே நாம் நம்முடைய கால்களை வைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காட்டுகிறார் பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவீர் முன்னால் வணங்க முயன்மினோ பன்னூல் அளந்தானை காற்கடல் சூழ் ஞாலத்தை அளந்தான் அவன் சேவடி பதவுரை பார்க்கலாம் பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவீர் உடல் விழுந்த பின்பு கொடிய நரகத்தை அடையாமல் இருப்பது எப்படி என்று மனம் கலங்கி இருப்பவர்களே இந்த உடல் கீழே விழுந்ததுக்கு பிறகு இந்த ஆத்மாவானது செய்த பாவத்துக்கு பலனை அனுபவிக்க வேண்டுமே அப்போ கொடிய நரகத்தை போகாமல் இருப்பது எப்படி என்று கலங்கியிருப்பவர்களே பல் நூல் அளந்தானை பல வகை சாஸ்திரங்களால் நிலைநாட்டப்பட்டவனும் நூல்னா சாஸ்திரம் அந்த நூலாலே அளந்தானை நிலைநாட்டப்பட்டவனை கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அளந்தான் கரிய கடலால் சூழப்பட்ட பூமி முழுதும் அளந்து கொண்டவனும் ஆன இந்த கரிய கடலாலே சூழப்பட்டது பூமி அந்த பூமி முழுவதும் எம்பெருமான் அளந்து கொண்டான் அப்படிப்பட்டவனுமான அவன் சேவடி எம்பெருமானுடைய திருவடிகளை முன்னால் வணங்க முயல்வினோம் இப்போது வணங்குவதற்கு முயலுங்கள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்கு இப்போது நீங்கள் முயலுங்கள் என்று காட்டுகிறார் நம்பிள்ளை வியாக்கியானம் பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவீர் சரீர விஸ்லேஷ சமணந்தரம் வடிம்பிட்டு நிற்கிறது நரகம் சரீரத்தை விட்டு இந்த ஆத்மாவானது பிரிந்த பிறகு நரகம் காத்து கொண்டிருக்கிறது எப்போ இவன் வருவான் எப்போ நம்ம இவனை துன்புறுத்தலாம் என்று ஆகையாலே சம்சாரம் வடிம்பிட்டு கொண்டு திரிகிறபடி அதனாலே இந்த சம்சாரமே நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது பேதுருவீர் முன்னாடி தோற்றாதே பாபத்தை பண்ணி பின்னை அனுதாபம் பிறந்து பேதுற்று திரிகிற நீங்கள் முன்னாடி தோற்றாதே பாபத்தை பண்ணி என்ன வரப்போறது என்று தெரியாமல் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் பலவிதமான பாபங்களை செய்து பின்னை அனுதாபம் பிரிந்து பேதுற்று திரிகிற நீங்கள் அதற்கு பிறகு அனுதாபம் பிறந்து ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று வருந்தி பேதுற்று கலங்கி திரிகிற நீங்கள் முன்னால் வணங்க முயல்வினோ இப்பொழுதே எம்பெருமானை வணங்க பாருங்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றாரு இங்க பின்னை செய்கிறோம் என்று ஆறி இருக்க ஒண்ணாது சரி இப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசுதானே கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமே பின்னை செய்கிறோம் என்று நினைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அதற்கு விளக்கம் காட்டுகிறார் முற்பட வணங்கி பின்னை தேக யாத்திரை பண்ண பாருங்கள் முன்னால் வணங்க முயல்வினோன்னு என்ன அர்த்தம் முதல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை
வணங்கி அந்த திருவடிகளை சரணடைந்து விடுங்கள். அதுக்கு மேல உங்கள் தேக யாத்திரையை நீங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம். தேக யாத்திரையை பார்ப்பதுன்னா இந்த உலகத்திலே வாழ்க்கையை பார்ப்பது. முதல்ல சரணடைந்து எம்பெருமானிடத்திலே ஒரு சம்பந்தம் வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் தேக யாத்திரையை பண்ணுங்கள். பால்யமிரே பின்னை செய்கிறோம் எண்ணுதல், இப்ப தானே சின்ன வயசா இருக்கு, இப்பயே எதுக்கு நம்ம போய் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொள்ளணும் என்று சொல்ல வேண்டாம். யவ்வனமிரே இப்போது என் எண்ணுதல், இப்பதானே இளமைக்கு வந்திருக்கோம், இப்ப அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கே, இப்ப போய் அதை நம்ம பண்ணிக்கணுமா, அந்த எம்பெருமானை திருவடியை சரணடைய வேண்டுமா என்று அப்படி சொல்றது. வார்த்தகமிரே இனி என் எண்ணுதல் செய்யாதே, ஐயோ வயசுதான் ஆயிடுத்து, இனிமே நாம எம்பெருமானை சரணடைந்து என்ன பண்ண போறோம் பெருசா அப்படின்னு சொல்லாம, ஒரு க்ஷணமாகிலும் முற்பட்டு கொண்டு ஒரு கை கால் முறியவாகிலும் சென்று விழுங்கள். கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு க்ஷணமாவது முற்பட்டு கொண்டு உடனே ஓடிப்போய் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுங்கள். கை கால் முறிந்தால் கூட பரவாயில்லை, அந்த எம்பெருமானிடத்திலே விழுங்கோள் என்று சொல்லுகிறார். ஆஜகாம முகூர்த்தேன, இது விபீஷன் ஆழ்வான் அந்த லங்கையிலிருந்து புறப்பட்டு எம்பெருமானிடத்தை சரணடையலாம் என்று வருகிறான். அது உடனே வந்து விட்டான். ஆஜகாம ஆஜகாம முகூர்த்தேன, ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே வந்து விட்டான், மிக விரைவாக வந்தான் என்று சொல்லுகிறார். இதுக்கு பிரமாணம் என்னெனில், இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு, எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் ஏன் விரைவிலே போய் பற்ற வேண்டும் என்றால், அது எங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்றால், பன்னூல் அளந்தானை, எல்லா பிரமாணங்களாலும் அளக்கப்படுபவனை. எல்லா சாஸ்திரத்திலும் யாரை பற்றி விசாரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, எல்லா சாஸ்திரமும் எம்பெருமானை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அக்ஷர ராசியாலே ஜிக்னாசிக்கப்பட்டவனை, இந்த அக்ஷர கூட்டங்கள் எழுத்து கூட்டங்களாலே எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவனை. வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹ, இது கீதையிலே இருக்கக்கூடிய 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். அதிலே எம்பெருமான் சொல்லுகிறான், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹ, இந்த வேதம் முழுவதிலும் என்னை பற்றியே பேசப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறான். சர்வே வேதா யத் திரைகம் பவந்தி, இது யஜுர் ஆரண்யத்தில் இருக்கக்கூடியது, ஆரண்யத்தில் இருக்கக்கூடியது. எல்லா வேதங்களும் எவனிடம் ஒன்றுகின்றனவோ, எவனிடத்தில் போய் எல்லா வேதங்களும் சேர்கின்றனவோ அவன் அந்த பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய வாக்கியம். அப்படிப்பட்ட எம்பெருமானை, காற்கடல் சூழ் ஞானத்தை எல்லாம் அளந்தான் அவன் சேவடி, வேதைக்க சமதிகம்யனாய் அரிதாய் இருக்குமே இருக்குமோ என்னில், வரையாதே எல்லா தலையிலும் ஒக்க அடியை வைத்து சுலபனானவனுடைய ஆனவனுடைய திருவடிகளை. இப்படி வேதத்திலே சொல்லப்பட்டவன் வேதத்துக்கே முக்கியமானவனாக இருக்கிறான் என்றால், அப்ப மிக பெரியவனாக இருப்பானே, அவனை போய் நாம் எப்படி அடைவது என்றால், அதுக்குதான் சொல்கிற வேதைக்க சமதிகம்யனாய் அரிதாய் இருக்குமே, அந்த எம்பெருமானை நாம் வேத தலைதான் தெரிந்து கொள்ள முடியும், அது ரொம்ப கஷ்டமாச்சே என்று சொல்ல, என்னில் வரையாதே எல்லா தலையிலும் ஒக்க அடியை வைத்து சுலபனானவனுடைய திருவடிகளை. ஒரு விஷயத்திலும் குறையாமல் எல்லாருடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் எம்பெருமான், திருவடியை வைத்தான், வைத்த அப்படிப்பட்ட சுலபனானவனுடைய திருவடிகளை, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை. கார்கடல் சூழ் ஞானத்தை எல்லாம், கருத்த கடல் சூழ்ந்த பூமியை எல்லாம், ஞானத்தை எல்லாம் அளந்தான். சாஸ்திரம் தேட வேண்டாம், ஆட்சி கொண்டு அறியலாம். இப்ப எம்பெருமான் இந்த உலகம் தான் என்பது நமக்கு எப்படி தெரிகிறது, சாஸ்திரத்தை பார்த்து தான் தெரியணுமா, இல்லையே நேரவே நமக்கு தெரிகிறது என்று சொல்லுகிறார். அளந்தான் முயல்மினோ என்றவாறே தேவையுண்டோ என்றிராதே அப்பிரதிஷேதமே வேண்டுவது. இந்த இடத்துல ஆழ்வார் முயல்மினோ என்று சொல்லுகிறார், நம்முடைய முயற்சியே இருக்கக்கூடாது, இங்கே முயல்மினோ முயற்சி செய்யுங்கோ என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், என்றவாறு தேவையுண்டோ என்றிராதே அப்பிரதிஷேதமே வேண்டுவது. நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்றால், இல்லை நாம் அப்பிரதிஷேதம் மட்டும் கொண்டிருக்க வேண்டும், எம்பெருமானத்தில் விளக்காமையுடன் அந்த துவேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும், அது மட்டும்தான் எம்பெருமானத்தில் நாம் செய்ய வேண்டியது. சேவடி பிரஜை ஸ்தனத்திலே வாய் வைக்குமா போலே, ஏன் ஆழ்வார்கள் எப்பவும் திருவடி திருவடியா என்ற திருவடியே கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயாருடைய ஸ்தனத்திலேயே வாயை வைக்கும், அதையே தேடிக்கொண்டிருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த ஸ்தனத்திலிருந்தானே பால் வருது, அதனால பால் கொடுக்கக்கூடிய அந்த முளைகளையே தேடிக்கொண்டிருக்கும். அதே போல இந்த அடியவனுக்கு திருவடிகளிலேயே ஈடுபாடு.
மேலே விளக்குகிறார், முளைப்பாலுக்கு கூலி கொடுக்க வேணுமோ? எம்பெருமான் நமக்கு புகழாக இருக்கிறான், அந்த எம்பெருமானிடத்திலே நம்ம போய் சரணடைகிறோம். அப்ப அதுக்கு நமக்கு ஏதாவது அவன் செய்ய வேண்டுமா? அவன் நமக்கு ஏதாவது தந்தாதான் நம்ம பண்ணுவோமா என்றால், எப்படி ஒரு தாயானவள் நமக்கு பால் கொடுக்கும் பொழுது அதற்கு அவள் எதையும் எதிர்பார்ப்பதில்லையோ, அதே போல எம்பெருமானும் நமக்கு அவனுடைய திருவடிகளை கொடுக்கிறான், அதற்கு அவன் நம்மிடத்திலே எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கூலியாவது உங்கயிரே. இப்ப எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்னது என்றால், அந்த திருவடிகளை நாம் வணங்குவதுதான். கூலியாவது உங்கயிரே. அந்த பெண், அந்த தாயை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய கூலி எது? தான் பாலை குடிப்பதுதான். அதே போல எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் நாம் விழுவதுதான் நாம் எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய கூலி. அல்லாவிடில் சம்பந்தம் பொய்யாகாதோ? அப்படி இல்லைன்னா சம்பந்தமே பொய்யாயிடுமே. இப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்துல ஏதாவது எதிர்பார்த்து தான் பால் கொடுப்பாள் என்றால் எவ்வளவு அது அந்த சம்பந்தத்தை குலைத்து விடுமோ, அதே போல எம்பெருமான் நம்முடைய திருவடிகளை அடைவதை நாம் நேராக செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நம்முடைய சம்பந்தமே குலைந்துவிடும் என்று காட்டுகிறார். பேதுருவீர், செய்வற்றை செய்து இப்போதாக அஞ்சினால் லாபம் உண்டோ? கலக்கத்தை உடையவர், செய்வற்றை செய்து என்னென்னோ செய்திருக்கிறீர்கள், அந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது அஞ்சினால் என்ன லாபம்? சரி, எம்பெருமானை நாம் பிடித்துக் கொள்வதுதான் ஒரே வழி என்று சொல்லுகிறார். பன்னூல் அளந்தானே காற்கடல் சூழ் ஞானத்தை எல்லாம் அளந்தான் அவன் சேவடி, பின்னால் அருணரகம் சேராமல் பேதுருவீர் முன்னால் வணங்க முயன்றினோ என்று அன்வயம். இப்படி இந்த பாசுரத்தை அன்வயம் கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதோட 91வது பாசுரம் முடிந்தது. 92வது பாசுரம் சின்ன பாசுரம் தான், அதையும் அனுபவித்து விடலாம். 92வது பாசுரம், அவனை ஆசிரியிக்க உங்களுடைய அபேட்சிதமான புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும், ஆசிரியங்கோள் என்கிறார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார்? எம்பெருமானிடத்திலே நீங்கள் போய் சரணடையுங்கோள், நீங்கள் என்னென்ன ஆசையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் அவனிடத்திலே கிடைக்கும், அதனால் நீங்கள் அவனிடத்தை போய் சரணடையுங்கோள் என்று சொல்கிறார். நரகம் புகாமையே அல்ல, அபேட்சிதம் வேண்டிலும் அவனையே பற்ற வேண்டும். நரகத்தை விளக்குவதற்காக மட்டும் நாம் எம்பெருமானை சரணடைவதில்லை, எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நாம் அவனிடத்திலே சரணடைகிறோம், அதற்கும் அவனுடைய உதவிதான் தேவை என்று சொல்கிறார். அடியால் முன் கஞ்சனை சற்று அமரேத்தும் படியான் கொடிமேல் புல் கொண்டான், நெடியாந்தன் நாமமே ஏத்துமின்கள் ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது. பதவுரை, அடியால் முன் கஞ்சனை சற்று தன் திருவடியினால் முன்னமே கம்சனை அழித்து, அமரேத்தும் படியான் தேவர்கள் துதிக்கும் படியானவனும் கொடிமேல் புல் கொண்டான் கொடியின் மேல் கருடனை உடையவனும் நெடியாந்தன் நீண்ட நினைவே உடையவனுமான எம்பெருமானுடைய நாமமே ஏத்துமென்கள் ஏத்தினால் திருநாமங்களையே சொல்லி துதியுங்கள், அப்படி துதித்தால் தாம் வேண்டும் காமம் கடிது காட்டும், தாங்கள் விரும்பிய பயனை விரைவாக அத்திருநாமம் அடைவிக்கும் என்று இந்த பாசுரம். நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். அடியால் திருவடிகள்னாலே மார்பிலே ஏறி மிதித்தவன், கம்சனை எப்படி கொன்றான் என்ற விஷயத்தை காட்டுகிறார். திருவடிகளாலே கம்சனுடைய மார்பிலே ஏறி அவனை நன்றாக மிதித்தான் என்று காட்டுகிறார். அடியால் அழகிய சுகுமாரமான திருவடிகளாலே கம்சனை பாய்ந்து, அந்த கம்சனை தன்னுடைய அழகிய திருவடிகளாலே உதைத்து, என் தலையிலே வைக்க வேண்டாவோ? என்னுடைய தலையிலே அதை வைத்தா எவ்வளவு நன்றாக இருக்கும், கம்சனுடைய நெஞ்சிலே போய் அதை வைத்திருக்கிறாயே என்று ஆழ்வார் கேட்கிறார். முன் கஞ்சனை சற்று, கம்சன் வஞ்சிக்க நினைத்ததை அவனுக்கு முன்னே கோலி சற்று, அவன் உன்னை என்ன செய்ய நினைத்தானோ அதற்கு முன்பே அவனிடத்திலே போய் நீ அதை செய்துவிட்டாய், அவன் நினைத்ததை அவனோட போம்படி பண்ணி, அவன் என்ன நினைத்தானோ அதை அவனுடைய நெஞ்சிலேயே மறைந்து போகும்படிக்கு நீ செய்தாய், அவனை அழித்து விட்டாய். அமரேத்தும் படியான் குடியிருப்பு பெற்றோம் என்று பிரம்மாதிகளாலே ஏத்தும் சுபாவத்தை உடையவன். அமரேத்தும் படியான இடத்துல தேவர்கள் எல்லாம் அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன கொண்டாடுகிறார்கள் என்றால், குடியிருப்பு பெற்றோமே, உன்னாலதானே எங்களுடைய இடத்தை எல்லாம் நாங்கள் பெற்றோம் என்று பிரம்மாதிகளாலே ஏத்தும் சுபாவத்தை உடையவன். பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் கொண்டாடும்படியான சுபாவத்தை உடையவன். கம்சனாலே குடியிருப்பு இழந்த தேவர்களிலே, கம்சனாலே அந்த தேவர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டது,
அதனாலே அவர்களுக்கும் இந்த கம்சனை அழித்தது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது என்று காட்டுகிறார். கொடிமேல் புல் கொண்டான், ரக்ஷணத்துக்கு கொடி கட்டி இருக்கிறவன். நாம் நம் அடியவர்களை ரட்சிக்கிறோம் என்பதை உலகுக்கு அறிவித்துக் கொண்டு அந்த கருட கொடியை வைத்துக் கொண்டிருக்கிறான். கொடிமேல் கருட துஜன் என்னும்படி எடுக்கப்பட்ட பெரிய திருவடி, பெரிய திருவடியை உடையனாய் இருக்கும் அவன் கருட துஜன் என்று சொல்லும்படிக்கு எம்பெருமான் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான். அது பெரிய திருவடியை உடையவனாக இருக்கிறான். தன்னை ஆசிரியத்தாரை தனக்கு ஜவர்த்தக விசேஷனமாக கொள்ளும் அவன். எம்பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, தன்னிடத்தில் யார் வந்து சரணடைகிறார்களோ, தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கொண்டே தன்னை அவன் அடையாளம் காட்டிக் கொள்வான். இப்ப கருட வாகனத்தில் வந்து அது எம்பெருமான் தான் வருகிறான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி தன்னுடைய அடியார்களை கொண்டே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வான் எம்பெருமான். நெடியான் தன் நாமமே ஏத்துமென்கள், ஒரு கால் திருநாமம் சொன்னால் அவர்கள் மறக்கிலும் தான் அவர்களை ஒரு நாளும் மறவாதவனுடைய திருநாமங்களையே சொல்லுங்கள். எம்பெருமான் விஷயமாக யாராவது ஒருத்தர் ஒரு கால் ஒரே ஒரு தடவை அந்த திருநாமத்தை சொன்னாலும் கூட அவர்கள் அதையே மறந்து விடுவார்கள். அப்படி மறந்தாலும் தானவர்களை ஒரு நாளும் மறவாதவன் அப்படிப்பட்டவனுடைய திருநாமங்களை ஏத்துங்கள். அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள். ருணம் பிரவருத்தம் என்று இருக்குமவன், பிரவருத்தம் என்று இருக்குமவன். இதுதான் முன்னாடி போன பாசுரத்திலே பார்த்தோம். அந்த திரௌபதிக்கு தான் இன்னும் உதவி செய்ய முடியவில்லையே என்று வருந்தி பரமபதத்துக்கு எழுந்தருளுகிறான். சர்வேஸ்வரன் என்று மாம், நடியான்னா சர்வேஸ்வரன் என்று ஒரு அர்த்தம். ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது, உத்தமா உந்தாம் அபேட்சிதமான, நீர் எதெல்லாம் ஆசைப்படுகிறாயோ, பிரயோஜனங்களையும் என்னென்ன பிரயோஜனங்கள் ஆசைப்படுகிறாயோ கொடுக்கும், அவற்றையும் எம்பெருமான் கொடுப்பான். பிரதிபந்தகம் போக்குகை, ஐஸ்வர்யம், ஆத்மானுபவம், தன்னை தருகை எல்லாம் கிடைக்கும். அந்த எம்பெருமானத்தில் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய அனுபவத்தையும் கொடுப்பான், கைவல்ய அனுபவத்தையும் கொடுப்பான், பரமபதத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தையும் கொடுப்பான். எப்படிப்பட்ட அனுபவத்தையும் கொடுப்பான் அவன். பிரதிபந்தகம் போக்குகை, ஐஸ்வர்யம், ஆத்மானுபவம், தன்னை தருகை எல்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். கடிது தேவதாந்திர பஜனம் போலே பலத்துக்கு விளம்பம் இல்லை, கடிது ஏத்துவின் என்று மாம், உடனே அந்த எம்பெருமானை ஏத்துங்கோள். கடிதுனா உடனே நடத்தும். இந்த இடத்துல தேவதாந்திர பஜனம் போலே பலத்துக்கு விளம்பம் இல்லை. தேவதாந்திரங்களை நாம் வழிபட்டோம் என்றால் அந்த பலனானது என்றைக்கு கிடைக்கும் என்பது நம்ம சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமானிடத்தை சரணடைந்தோம் என்றால் அது மிக விரைவில் கிடைக்கும், பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் விரைவிலே அந்த எம்பெருமானை சென்று சரணடையுங்கோள். கடிது ஏத்துமின் என்று மாம் என்று 92வது பாசுரத்துக்கு அர்த்தம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனும், பூதத்தாழ்வார் திருவடிகளேஸ்வரனும், நம்பிள்ளை திருவடிகளேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG